Hello friends, Nick நம்ம ராகி மாவை வச்சு வீட்ல சுலபமா புட்டு செய்யறது எப்படி நாம பார்க்கலாம். இந்த வீடியோவை skip பண்ணா பார்த்தா தான் நாங்க என்னென்ன பொருள் யூஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போய் தேவையான பொருள் பார்க்கலாம். தேங்காய் சீல எடுத்து வச்சுக்கோங்க. நாட்டு சக்கரை 1 கப் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இனிப்பு தங்கம் மணி கூட எடுத்துக்கலாம். और पेंच अलग ऊपर दोचकोंगा, रेंड कप अलग राखी माव इड़ते दोचकोंगा, तेंगे अवा पू पोले तिरवी इड़ते करोवा। इप्पा नमा और बाउल इड़ते इड़ते जा रेंड कप राखी माव उल्ला सेत करोवा, सेत डे नमा कुन्ने कुन्ने मत तन्ने उटे नल्ला कलरी इड़ते करनो, माव सालीचे इड़ते करोवा, इप्पा अंदो और पेंच अलग ऊपर सेत करोवा। வீட்ட வந்து எடுத்து கொடுக்கறனால உப்பு சேர்த்து குறுவோம் உதிர உதிரியா ஆக்கி கர்னா அப்படினா மாவுக்கு நல்லா இருக்கும் அதாவது புட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சு தெளிச்சு நல்ல மாவை கிளறி விட்டு குறணும் சக்கரை சேர்த்திருக்கனால பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது மாவு கட்டி கட்டியா இருக்க கூடாது புட்டுக்கு நல்லாவே இருக்காது இப்போ வந்து மிக்ஸி ஜார்ல மாத்திக்கறோம் ஒரு துருவு துருவிட்டு வந்து பார்க்கலாம் இந்த மணி உதிரே உதிரியா பூ போல இருக்கும் எடுத்து விட்டாலே தோனைக்கு சாஃப்ட்னஸ் சூப்பரா இருக்கும் மாவே ராகி புட்டு குளிர் நேரத்துல சாப்பிட்டா ஹீட்ட வந்து பேலன்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து உதிரி உதிரியா ஆயிருச்சு மிக்ஸி ஜார்ல பண்ணோனே இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமா அப்ளை பண்ணிக்குறோம் அந்த பவுல் மேல அப்பனாத்தா எடுக்கறப்ப ஒன்னு ஒன்னு ஒட்டாம வரும் இட்லி வேக வைப்போம்னா அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்குறோம் அந்த ஆவியில இந்த புட்டு வந்து ஸ்வீட்டும் நல்லா இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் தடவி வச்ச பவுல்ல உள்ள சேர்த்துக்குறோம் அந்த மாவை எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம இட்லி சட்டிக்குள்ள வச்சிரோம் ஃபர்ஸ்ட் மூடி பட்டு மூடிடுவோம் ஒரு 10 மினிட்ஸ் அப்புறமா நம்ம பாப்போம் ஒரு கத்தி யூஸ் பண்ணி குத்தி பாப்போம் குத்தி பார்த்தா மாவு ஒட்டாம வந்தாதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இட்லி பாத்திரத்துல இருந்து இப்ப நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திடுவோம் நல்ல பிரவுனிஷா கலர்ஃபுல்லா வந்திருக்கு ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் சமமாக்கி விட்டுக்குறோம் இந்த புட்டு வந்து குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்ல சாயங்கால டைத்துலலாம் ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம 1 கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்து வச்சத உள்ள சேர்த்துக்குறோம் துருவி வச்ச தேங்காயையும் உள்ள சேர்த்துக்குறோம் தேங்காய் சேர்த்துட்டோம்னாலே டேஸ்ட் வந்துரும் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சமா ஊத்திக்குறோம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சமமா ஊத்திக்குறோம் இது முடிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணா